தேசம் தெய்வம் தர்மம் காக்க, பிஜேபி பிஜேபி தேசம் தெய்வம் தர்மம் காக்க, தாமரை தாமரை பராத் மதாக்கி ஜெய், பராத் மதாக்கி ஜெய், பராத் மதாக்கி ஜெய். வணக்கம். கோவை தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் நரசிபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொண்டாமுத்தூர் தனியார் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்கள் சுமார் 150 மேற்பட்டோர் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் ஜி முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கட்சியில் புதிதாக இணைந்த மாணவர்கள் கூறியதாவது, நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும், அதுவே எங்களது விருப்பம் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் ஜி உறுப்பினராக இணைந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பாஜக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து, வெள்ளிமலைப்பட்டினம் ஊராட்சி துணைத் தலைவர் காளிங்கராஜ் மற்றும் தொண்டாமுத்தூர் மண்டல நிர்வாகிகள் செந்தில் சம்பத் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஸ்வநாதன் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று இந்த தொண்டாமுத்தூரிலே கல்லூரி மாணவர்கள் 100 மேற்பட்டோர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்களுடைய கடந்த 10 கால அரசின் திட்டங்கள். அது வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வீடுகளில் ஏதோ ஒரு திட்டங்கள் ஒவ்வொரு மாணவர்களோட வீட்டுக்கும் சென்றடைந்திருக்கிறது. மாணவர்கள் கொடுக்கக்கூடிய கல்வி கடனாக இருக்கும், விவசாயிகளுடைய வருடம் 6,000 திட்டமாக இருக்கட்டும், இல்லை மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு ஸ்டார்ட் அப் லோன் வாங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், ஊழல் இல்லாத அரசு, பாரதத்துடைய பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தி பாரதன் இந்தியன் என்று சொன்னால் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களே அவர்களுடைய வெளியுறவு கொள்கைகள் இதை பார்த்து ஈர்த்து இன்று ஏராளமான இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டார்கள். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பார்த்திங்கன்னா இவளுக்கு இளைஞர்கள் யாருமே இல்லை, எல்லாம் வயதானவர்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய இளைஞர்கள் கொத்து கொத்தாக நரேந்திர மோடி மீதும் அண்ணாமலை மீதும் ஈர்ப்பு கொண்டு வருவதை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்பது வந்து உறுதியாகிறது என்று இந்த நிகழ்வுகளே. இதை தொடர்ந்து இன்றைக்கி சிறுவாணி அணைக்கு கேரளாவில் வந்து தண்ணி திறந்துவிடாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களும் குடிக்க தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சியோடு மிக நெருக்கமாக இருக்க நம்மளுடைய முதல்வர் அங்கே இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டோடைய உரிமையை பெறுவதற்கு அவர் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே அவருடைய பழக்கத்தை காமிக்கிறது இல்லை. அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாருன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி கேரளாவில் பேசி சிறுவாணிக்கு தண்ணி திறந்து விடுங்க, இங்கே குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதில்ல. அவங்களோட சட்டசபையில் நேரு என்ன சொல்கிறாரு, எங்களுடைய பிஆர் நடராஜன் இந்த எம்பி கிட்ட சொல்லி அவரை பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறன்றார். என் முதலமைச்சரே கேரளா முதலமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக தீர்வு கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள், நீங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஆனமலையார் நல்லாறு திட்டம், இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த 500,000 ஏக்கர்கள் வந்து இந்த தடவை காஞ்சி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, போதுமான மழைப்பொழிவு இந்த பக்கம் இல்லை. ஆனால் கடந்த அரசு கூட ஆனமலையார் நல்லாறு திட்டத்துக்காக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு சொன்னார். அந்த திட்டத்தை இதுவரைக்கும் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யாத இந்த அரசு தொடர்ந்து விவசாயிகளையும் அனைத்து இந்த பகுதி மக்களையும் வஞ்சித்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிக படுதோல்வி அடையும்.